அந்த காலத்துல எல்லாம் எங்களுக்கு தினமும் காலையில பழைய சோறு தான். என்கிட்ட எல்லாம் 3 ஷர்ட் தான் உண்டு. ஜோசப் தன்னோட 10 வயசு பையன்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. அவன் அவரை பாதியிலே நிப்பாட்டி, அப்போ நீங்க இங்க கூட வந்த பிறகு எவ்வளோ முன்னேறிட்டீங்க இல்லையாப்பான்னு சொல்லி சிரிச்சான். இந்த காலத்துல 10 வயசு பையங்க கூட அம்மா அப்பா சொல்ற அறிவுரையை ட்விஸ்ட் பண்ணி கிண்டல் அடிக்கிறாங்க. விடலை பருவத்தில் இருக்கிற பிள்ளைங்க பெற்றோரை பார்த்து எரிச்சல் பட்டுக்கிட்டே இருக்காங்க. வாலிபர்களும் வாலிப பெண்களும் தங்களுடைய பெற்றோரை விட தங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுதுன்னு நினைச்சு அவங்களை அலட்சியப்படுத்துறாங்க. நடு வயதில் இருக்கிறவங்க அண்ணன் தம்பி வீட்டுக்கும் தம்பி அண்ணன் வீட்டுக்கும் தங்களோட பெற்றோரை பந்தாடுறாங்க. வேதம் சொல்லுது, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைன்னு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். இல்லை, இது எல்லாருக்கும் பொருந்தும். கனம் பண்ணுதல்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, சின்ன பிள்ளைங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். வாலிப பிள்ளைங்க அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும். நடுத்தர வயதில் இருக்கிறவங்களும் அதுக்கு மேலே இருக்கிறவங்களும் தங்களோட வயதான தாய் தந்தையரை பராமரிக்கணும். அதனால பெற்றோரை கனம் பண்றதுல வயது வித்தியாசம் கிடையாது. இதை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க எந்த வயதுல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க எந்த வயதுல இருந்தாலும் உங்க பெற்றோரை நீங்க கனம் பண்ணணும். இன்னைக்கு உங்க பெற்றோர் சந்தோஷப்படுற மாதிரி நீங்க என்ன செய்ய போறீங்க?